நாளில் செய்யும் மினிதானில் செய்யும் இனி நாடி வந்த கோழில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல இதுவரைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார், இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார். 27/9/2021 இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்ததால் அவர் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். சனி வக்ர நிவர்த்தி 27/9/2021 வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் என்று சொல்வார்கள். இப்பொழுது இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதத்தில் இருந்து 5 மாத காலமாக செப்டம்பர் 27 வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தியில் இருந்தார். 5, 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட 5 மாத காலங்கள். இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னும் பொழுது சனி பகவானுக்கு பல பெயர்கள் இருக்குது. கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன், மந்தன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இனி இவங்களாக ஏற்படுத்திக்கிட்ட பேர் மந்தன். ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? சனி பொறுத்தவரையிலையும் சனி பகவானை பொறுத்தவரையிலையும் கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் இந்த மூணுத்துக்கும், அதாவது தொழிலுக்கு காரகத்துவம் உடையவன் சனி பகவான். ஒரு கர்மாவை செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய நிலைப்பாடு இருக்கணும். ஒரு அதான் கர்மக்காரகன் பேர். ஆயுள்காரகன் ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடியது அவர் தான். இப்படி சனி பகவான் வந்து கடந்த 5 மாத காலமாக ஆட்சி பெற்றும் கூட, மகரத்தில் சொந்த வீட்டில் வந்து ஆட்சி பெற்றும் கூட அவர் வந்து 12 ராசிகளுக்கும் சுப பலனை தர இயலவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ரம் அடைஞ்சிட்டார். வக்ரம் அடைஞ்சால் ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா முன் வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் மகரத்தில் இருந்தாலும் தனுசில் இருக்கிற ஒரு நிலை தான், அந்த பலனை தான் இது வரைக்கும் இந்த 12 ராசிக்கும் இந்த 5 மாத காலமாக அவர் செஞ்சார். அப்போது தொழில் வந்து மந்தத்தன்மை ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த உலகத்தில் இந்த 5 மாத காலமும் இந்த 6 மாத காலமும் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சரியாகவே போகலை. ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டதற்கு காரணமே சனி பகவான் தான். சனி தானங்க தொழிலுக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தானங்க. கிட்டத்தட்ட சொந்த தொழில் பண்ணவங்க 90% பிரச்சனையை சந்திச்சிங்க. வேலையில் இருந்தவங்களும் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிங்க. கெடுபலன் பலன்கள் நிறைய நடந்துச்சு. ஏன்னா வக்ரம் பெற்றால் கெடுபலன் தான் நடக்கும். சுப பலன் எப்படி நடக்க முடியும்? கிட்டத்தட்ட 12 ராசி அன்பர்களுக்குமே நம்பிக்கை போச்சு. நம்பிக்கையை இழந்து தவிக்கிறார்கள் ஒரு சில ராசி அன்பர்கள். வேலை இழந்தவர்களுக்கு வேலை இல்லை, மீண்டும் கிடைக்கல. வேலை வாய்ப்பு சிறப்பாக இருந்ததானங்க வேலை கிடைக்கும். இப்படி பல நிலைகளில் இந்த அன்பர்கள் வந்து சனி வக்ரம் பெற்றதால் ஏற்பட்ட பலன்கள் பல பல, அதாவது தீய பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அவருடைய நட்சத்திரமான அனுஷம், பூரட்டாதி, உத்திரட்டாதி கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த மூணு நட்சத்திரமும் சனியனுடைய நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் வந்து சனியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால முதல் திசையே சனி திசையாகத்தான் இருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சின்சியாரிட்டி இருக்கும், வேலையில் ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் இவங்களுக்கெல்லாம்.
இப்போ பாருங்கள், இந்த வக்ர நிலை இருந்தது பாருங்கள், இந்த 5 மாத காலம் வக்ர நிலை ஏற்பட்டால் ஆயுள் காரகம் இல்லையா, எல்லாரும் ஆயுளை எடுக்கலைனாலும் அதுக்கு உண்டான நோயை கொடுத்து பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் 12 ராசி அன்பர்களுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கோயிலுக்கும் இவங்க ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. முருகர் கோயிலுக்காக முருகா முருகான்னுவாங்க, பெருமாள் கோயிலாக பெருமாள் கோயிலில் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அழகாக சந்தோஷமாக ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த 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 திருநாமத்தை சொல்லி சந்தோஷமாக வழிபாடு செய்வாங்க. ஆனால் திருநள்ளாருக்கு இந்த சனி சம்பந்தப்பட்ட அன்பர்கள் தான் திருநள்ளாருக்கு போகணும் போவாங்க. ஆனால் திருநள்ளாருக்கு போயிட்டால் அவங்க சப்த நாடியும் ஒடுங்கி அவங்க பயபக்தியோடு அந்த பிரகாரத்தை சுற்றி வருவாங்க பாருங்கள். சனின்னா அப்படி ஒரு பயம். இந்த சனி பகவானுக்கு நம்ம பிரீத்தி பண்ணணுங்க. பிரீத்தி பண்ண பண்ண சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அகலும். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கும் உதவணும், ஊனமுற்றோர்களுக்கு ஃபஸ்ட்டு ஊனமுற்றோர்களுக்கு உதவணுங்க, முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் ஆனதை செய்யுங்க. இந்த சனி பாதிக்கப்பட்டவர்கள் இது மாதிரி பரிகாரங்களை செஞ்சீங்கன்னு சொன்னால் சனியால் எந்த பிரச்சனையும் வராது. பித்திருக்களை வழிபடுங்கள், பித்திருக்களை வழிபடுங்கள். அதே நேரத்தில் ஏதாவது வேலை வாங்கினீங்கன்னா வேலையாளர்கிட்ட உடனே கூலியை கொடுத்து அனுப்புங்க, அதை காலம் தாழ்த்தாதீங்க, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் உங்களுக்கு தாய் தந்தையரை வழிபாடு செய்யுங்கள், மூதாதையர்களை வழிபாடு செய்யுங்கள், பெற்றோர்களை போற்றி பேணுங்கள். நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஏன் ஈவன் மாமனார் மாமியாரை கூட நீங்கள் வந்து போற்றி பாதுகாக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் சனியால் ஏற்படக்கூடிய பாதக பலன்கள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு நிலை. சனி நீராடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சனியின் காரகத்துவமான நல்லெண்ணெயை பயன்படுத்தி நல்லெண்ணெய் உடம்பு பூரா தேய்ச்சிட்டு ஆயில் பாத் எடுக்கிறது ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதை தான் சனி நீராடுன்னு சொன்னாங்க. சனிக்கிழமை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளித்து நல்லா தலைக்கு போட்டு சீக்காய போட்டு குளிங்க அப்படிங்கிறது. இது வந்து சனி பகவானுடைய ஒரு அவரை பிரீத்தி பண்ணுறதுக்கான சரணாகதி அடைவதற்கான ஒரு பரிகாரங்கள். சனியினுடைய தீவிரம் கண்டிப்பாக குறையும். அதே நேரத்தில் சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் கடகத்தை பார்க்க இருக்கிறோம். கடக ராசி காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி, புனர்பூசம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு பொறுத்தவரையிலும் சனி பகவான் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருந்து இந்த கடக ராசிக்கு யோக பாக்கியங்கள் நடந்ததான்னா கடந்த காலங்களில் நடக்கவும் இல்லை. உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது இந்த கொரோனா 2 ஆண்டு காலமாக. இப்போ 6 மாத காலமாக இவர் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு 7ஆம் இடம் என்பது சப்தமஸ்தானம், அதாவது உங்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வக்ரம் பெற்றிருந்ததால் அந்த கடகராசிக்கு இந்த 6 மாத காலம் ஒரு யோகமான பலன் தான் கிடச்சிது. ஏன்னா 6ல் சனி இருந்தால் எப்படி அமைப்போ அதே தான், உண்மீட்டு பலனை தானே செஞ்சாருங்க. அதனால் இந்த சனி வக்ரம் பெறும்பொழுது இந்த காலகட்டங்களில் கடகத்துக்கு யோக பாக்கியங்கள் தான் நடந்தது. சரி, இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார், இப்போ சுப பலன் நடக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஆட்சி பெற்ற வீடு, அவர் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் சந்திரனுக்கு சனி பகை தாங்க, அதனால் அவருடைய நிலைப்பாடு கடகத்தை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னாக்கா, கடகத்தை பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளை கண்டிப்பாக தருவார். கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க, கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. அதே நேரத்தில்
எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் காலத்தை கடத்துவீர்கள். ஏழாம் இடத்தில் சனி, இந்த ரெண்டு மாதம் குரு இருக்கிறார், அதனால் தப்பிச்சிங்க. பட் இருந்தாலும் ஏழாம் இடத்து சனி அப்படின் போது ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய டாமினேஷன் இருக்கும். அவங்க கொஞ்சம் பார்த்துப்பாங்க, நீ பார்த்துக்கம்மா குடும்பத்தானா, அவங்க பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு, அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் மற்றவங்களுடைய டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க சரியாகத்தான் பண்ணுவாங்க, ஏன்னா ஆட்சி பெற்ற சனியா, சரியாகத்தான் மனைவி இருந்தாலும் சரியாகத்தான் அவங்க பார்ப்பாங்க, நடத்துவாங்க. அலுவலகத்துலேயும் அக்கம் பக்க பக்கம் மேலதிகாரி இவங்களாகவும் அவங்களுடைய டாமினேஷன் இருந்தாலும் ஓரளவுக்கு சரியாகத்தான் செய்ய முடியும். இந்த கடகத்துக்கு சனி ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர். இந்த கடகராசி நண்பர்கள் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நம்பி இருக்கலாம் ஒன்று ஆயுசு, அவங்களுக்கு ஆயுள் கெட்டி பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி மாத்திரம் கொஞ்சம், ஏன்னா சந்திரனுக்கு சனி ஆகாதுங்க, என்ன தான் அவர் ஆட்சி பெற்று பார்த்தாலும் கூட கடகத்துக்கு சனி பகைதான் மகரம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது துலாத்தை பார்ப்பார். துலாம் என்பது உங்களுக்கு நாலாம் இடம். அது துலாம் வந்து அது அவருக்கு உச்சம் பெற வீடு. அப்போ வந்து அவருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்படுத்தாரு. அதாவது நாலாம் வீட்டை சனி பார்த்தாலும் நாலாம் இடம் தாய் ஸ்தானம்தான், அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுகம் திருப்திகரமாக இவர்களுக்கு திருப்திகரமாக இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் மீனத்தை பார்ப்பார். மீனம் என்பது உங்களுக்கு ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், ஆட்சி பெற்ற சனி பார்க்குறாருன்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமாக கிடைச்சி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை வாய்ப்பு தேடலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு, ஏன்னா ராகு இருக்கிறார் உங்களுக்கு பதினொன்றில், அவர் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்கு கண்டக சனி தான் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குங்க. குரு கும்பத்துக்கு இங்கே ரெண்டு மாதம் இருப்பார், பிறகு குரு அங்கே வந்துடுவார். ஸோ அவருடைய பார்வை பலம் சிறப்பாக இருக்குது. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சனி வக்ர வக்ரம் அடைஞ்ச நிவர்த்தி அடைந்தது என்பது ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமார் நல்ல பலனை தரவில்லை என்றாலும் கூட ஒரு சுமாரான பலனையாவது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.